இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்களை பார்க்க நம்ம தமிழ் வைரல் வீடியோஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கூடவே ஒரு பெல் ஐக்கன் வரும், அதையும் கிளிக் பண்ணிக்கங்க. நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து கொண்டிருக்கும். சித்து வழக்கில் புதிய திருப்பத்தை ஏற்படுத்துகிற மாதிரி தான் ரோஹித் சேயத்தவர்கள் தன்னுடைய வாக்கு மூலத்தை பதிவு செய்திருக்காங்க சமூக வலைதளங்களில். ரோஹித் அவர்கள் ஏன் வந்து இந்த வாக்கு மூலத்தை முதல்ல சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்கிறாங்க? அவங்க கமிஷனர் ஆஃப் போலீஸ் கிட்ட இந்த விஷயத்த சொல்லாம கோர்ட்டுக்கு போறதுக்கு என்ன காரணம் அப்படின்ட்டு சந்தேகத்தை எழுப்பியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சித்து இறந்த உடனே அவங்களுடைய வாக்கு மூலத்தை அவங்க ஆர்டிஓ விசாரணையில் சொல்லியிருக்கலாம், அல்லது லோக்கல் போலீஸோட இன்வெஸ்டிகேஷனில் சொல்லியிருக்கலாம். அப்படி இல்லைன்னா இப்போ கூட ரீசெண்டாக சிசிபி அதிகாரிகள் மத்திய குற்றப்பிரிவு போலீஸார் சித்து வழக்கு விசாரணைக்கு எடுத்துட்டு வராங்க, அவங்க கிட்ட சொல்லியிருக்கலாம். அதெல்லாம் சொல்லாமல் இவ்வளோ நாட்டில் டிலே பண்ணிட்டு இப்போ திடீரென சமூக வலைதளங்களில் ரோஹித் சேயத்தவர்கள் இந்த விஷயத்தை பதிவு செய்யறதற்கு என்ன காரணம்? உண்மையிலே ஏமனத்தை அவங்க காட்டி கொடுக்குறாங்களா, இல்லை ஏமனத்தை காப்பாற்ற போகிறாங்களா? இதுதான் சித்து ரசிகர்களுக்கும் சரி சித்து குடும்பத்திற்கும் சரி புரியாத ஒரு புதிராக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் யாரையோ ஒருத்தரை தூக்கி சிறையில் உள்ள உட்கார வைப்பதற்கான சில ஏற்பாடுகள் தான் இப்போ வந்து ரோஹித்தும் ஏம்நாத்தும் திட்டம் போட்டு செய்துட்டு வராங்க அப்படிங்கிறத எக்ஸ்சிபிஐ ஆஃபீஸரான ரகுத்மான அவர்கள் வந்து கொடுத்துருக்காங்க, பேட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோ பதிவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே வேலை, சித்துவுக்கு நீதி கிடைக்கணும்னு நம்பிக்கை இருக்கவங்க இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க, முடிஞ்ச ஒரு ஷேர் செய்யுங்க. நீங்கள் கொடுக்குற லைக்கு தான் சித்துவோடைய ஒவ்வொரு ஃபேன்ஸுக்கும் இந்த உண்மைத்தன்மை தெரிவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அடுத்ததாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு வீடியோவுடைய ஆர்டர் வந்து புரியும். சித்து வழக்கில் திடீர்னு வந்து ரோஹித் சேயத் என்பவர் வந்து இன்வால்வ் ஆகிறாங்க. இவங்க வந்து இன்வால்வ் ஆகிறது வந்து எல்லாருக்குமே ஒரு சந்தோஷத்தை வந்து கொடுத்துருந்தது. சித்துவுக்கு நீதி கிடைக்கும், இவ்வளோ நாட்களாக வந்து இவங்க எங்கே இருந்தாங்கன்னு தெரியல, திடீர்னு வந்து சித்துவுக்கு வந்து நீதி வாங்கி கொடுக்குறான், சித்துவை பற்றி தவறாக வந்து பேசாதீங்க அப்படின்ட்டு ஏம்நாத்தையும் சரி ஏம்நாத்தின் தந்தையான ரவிச்சந்திரனையும் சரி கடுமையாக வந்து எச்சரித்திருந்தாங்க. இவங்களுடைய எச்சரிப்புக்கு வந்து என்ன காரணம் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு வந்து புரியாமல் இருந்தது. ஆனால் இது குறித்து நிறைய விஷயங்கள் வந்து சட்ட வல்லுநர்கள், சிபிஐ அதிகாரிகள், தடவியல் நிபுணர்கள் இப்படி பல பேர் வந்து அவங்களுடைய கருத்துக்களை வந்து பதிவு செய்துட்டு வராங்க. உண்மையிலேயே வந்து ரோஹித் சேயத்தவர்கள் ஏம்நாத்தோட 10 ஆண்டுகளாக நண்பராக இருக்காங்க. நண்பராக இருந்த இவர் திடீரென ஏம்னத்துக்கு வந்து தண்டனை வாங்கி கொடுக்கணும் அப்படின்ட்டு முயற்சி செய்வதற்கு என்ன காரணம்? இந்த வழக்கில் இவர் நல்லது செய்கிற மாதிரி செய்து ஏமந்தை காப்பாற்றுவதற்கான முயற்சிகள் தான் வந்து செய்கிறாங்க. இதில் சிறை செல்ல போவது சித்துவின் அம்மாவை தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் கருத்து கணிப்புகள் வந்து அதிகமாக வந்து போயிட்டு இருக்கு. ரோஹித் சேயத்தவர்கள் ஏமந்தவர்கள் வந்து சித்து வந்து அந்த சம்பவத்தை செய்த உடனே இவர் வந்து சமூக வலைதளங்களில் வந்து இவருடைய கருத்துக்களை வந்து பதிவு செய்திருந்தா அன்னைக்கே இவர் வந்து பாராட்டியிருக்கலாங்க. அது மட்டும் இல்லாமல் காவல்துறைக்கு இந்த விசாரணைக்கு ஒரு ஒத்துழைப்பு கொடுத்த மாதிரி இருக்கும், குற்றவாளி யார் அப்படிங்கிறத ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம். இவ்வளோ நாட்கள் கழித்து இவங்க இந்த ஆடியோ ஆதாரத்தை வந்து கொடுத்துருக்காங்க, இவங்களுடைய கருத்துக்களை சமூக வலைதளங்களை பதிவேற்றம் செய்துட்டு வராங்க. இது அனைத்துமே ஒரு மிகப்பெரிய ஏமாற்று வேலை அப்படின்ட்டு தான் கருத்துக்கள் வந்து வைரலாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஏமனத்திற்கு ஒரு மிகப்பெரிய சப்போர்ட் இருக்குது அப்படின்றதும் ஃபினான்ஷியல் ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் அந்த சப்போர்ட் தான் அவர் வந்து தொடர்ந்து காப்பாற்றிட்டு வருது அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து நேரடியாக வந்து சொல்லியிருக்காங்க. இந்த விஷயங்கள்லாம் வந்து பார்க்கும்போது ஏமந்துக்கு ஒரு மிகப்பெரிய அரசியல் பிரபலத்துடைய நெருக்கம் இருக்குது, அதற்கு மட்டும் இல்லாமல் ஒரு மிகப்பெரிய பேலஸ் அதிபரின் நட்பும் அவர்கிட்ட இருக்குது, அடுத்ததாக ஒரு மிகப்பெரிய மருத்துவமனையின் மருத்துவர் அவருடைய நட்பும் இவருக்கு இருக்குது, மேலும் வந்து பார்த்திங்கன்னா சினிமா துறையில் இருக்கின்ற ஒரு பிரபலத்துடைய நட்பும் அவருக்கு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 4 இன்ஃப்ளூயன்ஸை வந்து பயன்படுத்திக்கிட்டு தான் ஏமந்தவர்கள் தன்னுடைய தவறுகளை தொடர்ச்சியாக செய்துட்டு வராங்க. ஒவ்வொரு முறையும் தவறு செய்யும் போதும் இந்த 4 பேர்கள் தான் ஏமந்தை வந்து காப்பாற்றி விட்டுட்டு இருக்காங்க. அதனால தான் தொடர்ந்து தவறுகள் மேலே தவறு வந்து செய்துட்டே போயிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சித்து விவகாரத்தில் கூட ஏமந்தவர்கள் வந்து ஒரு சரியான ஆணாக நடந்து கொள்ள முடியாததுக்கு காரணம் தான் சித்துவை செத்துப்போன்னு சொல்கிறதுக்கு ஒரு காரணம் அமைஞ்சிருக்கு. இவங்க ஆரம்பத்திலிருந்து சித்துவோட வந்து பழகும்போது சித்துவக்கிட்ட எந்த சண்டை வந்தாலும் செத்து போ, நீ பத்தினி நிரூபிக்கணும்னா செத்து போனால் தான் அவங்க பத்தினி, நீ இல்லைனா பத்தினி வந்து கிடையாது, நீ எத்தனை பேர்கிட்ட போன எவங்கிட்டலாம் பெட்ஷேர் பண்ண, இப்படி தான் அவங்க வந்து தொடர்ச்சியாக வந்து சித்துக்கிட்ட வந்து கேள்வி மேலே கேள்வி வந்து கேட்டுகிட்டே வந்திருக்காங்க. ஆனால் சித்துவோடைய மரணம்
ஏன் மின்த்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சரியான ஒரு ஆளை வந்து இதில் வந்து சிக்க வச்சுட்டு அவர் தப்பிக்கிறதுக்கு முயற்சி செய்திருக்காங்க. வேறு யாரும் இல்லை, சித்துவின் அம்மாவான விஜயா. ஏன்னா இந்த ஏமந்துக்கு ஆரம்பத்திலிருந்தே சித்துவின் அம்மாவனா சுத்தமாக பிடிக்காது. இவர் செய்கின்ற ஒவ்வொரு தவறுகளையும் சுட்டி காட்டுவது மட்டும் இல்லாமல் கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணிட்டு அவர் இடத்துல வந்து சித்து வந்து சேர விடாமல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி எப்படியாவது பிரிக்கலாம் அப்படின்ட்டு தான் அவங்க முயற்சிகளை வந்து மேற்கொண்டிருந்தாங்க. ஸோ நம்மளுடைய நெருக்கத்திற்கு வந்து இவங்க இடையூறாக இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு ஆரம்பத்திலிருந்து சித்து அம்மா வந்து இவர் வந்து டார்கெட் பண்ண ஆரம்பித்தாங்க. சித்துவுக்கும் அவங்க அம்மாவுக்கும் இருக்கின்ற ரிலேஷன்ஷிப்பில் வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி பிரச்சனைகளை வந்து ஏற்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. உங்கள் அம்மா இந்த மாதிரி சொன்னாங்க, அந்த மாதிரி சொன்னாங்கன்னு சொல்லாத சில விஷயங்கள்லாம் சொல்லி சித்துவோடைய மனசில் நஞ்சை விதைச்சி சித்துவுக்கும் அம்மாவுக்கு அம்மா பொண்ணுக்கு இருந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரச்சனைகளை ஏற்படுத்தி ரெண்டு பேருமே பிரித்தாங்க. பிரித்து இவருடைய வீட்டுக்கு நசரத்பேட்டைக்கு வந்து கூட்டிகிட்டு வந்தாங்க. நசரத்பேட்டையில் இவரோட டார்ச்சர் தாங்க முடியாமல் சித்து பிளசன்டேஸ் ஹோட்டலுக்கு வராங்க. அங்கேயும் வந்து இவர் வந்து கூட வந்து தனியாக ஒரு ரூம் எடுத்து தங்கிட்டு அங்கும் தொடர்ச்சி வந்து பிரச்சனைகள் வந்து செய்திருக்காங்க. ஸோ இவங்க ரெண்டு பேரும் ரோஹித்தும் ஏமந்தும் பேசின அந்த செல்ஃபோன் உரையாடல் என்பது முற்றிலும் தவறான ஒரு விஷயம்தான். அது வந்து மக்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு எதிர்பார்ப்பு ஏற்படுத்துமா அப்படின்னு பார்க்கும்போது ஏற்படுத்தாது அப்படின்னு தான் ரகுத்துமன் அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. அந்த உரையாடலில் நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, சித்து அன்னைக்கு வந்து ஷூட்டிங் வந்து 8 மணிக்கே முடிஞ்சிடுச்சோம், அதுக்கப்புறமா அவங்க வந்து வேறு எவங்க கூடயே போயிட்டு வந்திருக்கா, அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ரோஹித் அவர்களும் வந்து கேட்குறாங்க. சித்துவோடைய கார் வந்து சேரும் சகதியமாக இருக்குது, அதை நீ கவனிச்சாடா, காரை வந்து வாஷ் பண்ணியா அப்படின்ற மாதிரி வந்து இவர் வந்து பணிவான சில விஷயங்களை வந்து கேட்குறாங்க. இதை கேட்கும்போது அதில் வந்து இவங்க ரெண்டு பேருக்குமே தெரியும் சித்து அன்னைக்கு எங்கேயோ போயிருக்காங்க, அதுக்கப்புறமா தான் ஹோட்டலுக்கு வந்திருக்காங்க. அதுவும் இல்லாத அன்னைக்கு காரில் சித்து வந்து வேறு யாரோ ஒருத்தரை வந்து கூட்டிகிட்டு வந்திருக்காங்க ஹோட்டலுக்கு அப்படின்ற ஒரு விஷயமும் வந்து சொல்லியிருக்காங்க. யாரை வந்து கூட்டிகிட்டு வந்தாங்க, எதுக்காக வந்து கூட்டிகிட்டு வரணும், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனைகள் நடப்பதற்கு வந்து ஒரு மிகப்பெரிய காரணமாக இருந்திருக்கு. சித்து வந்து ரூமுக்கு வந்து போன உடனே ஏமந்த் அவர்கள் 1:30 மணிக்கெலாம் வந்து சித்து உள்ளே வராங்க அப்படின்ட்டோம். அதுக்கப்புறமா இவங்க வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு தூங்கிட்டு இருந்தவர் வெளியில் வந்து காற்று ஓட்டமாக காற்று வாங்கிட்டு இருந்தேன்னு சொல்கிறாங்க. ஸோ 2:30 மணிக்கெலாம் இவர் எதுக்காக வந்து வாக்கிங் போகிறாங்க அப்படின்ட்டு அங்கே இருக்கின்ற ரூம் பாய்ஸ்லாம் வந்து இவர் வந்து கேட்க, இல்லை என்னுடைய ஒய்ஃப் வந்து உள்ளே குளிச்சுட்டு இருக்காங்க, அதனால் வெளியில் வந்து நான் வாக்கிங் வந்து போயிட்டு இருக்கேன், அவங்க வந்து குளிச்சுட்டு எப்போ வந்து ரூம் வந்து ஓப்பன் பண்ணுறாங்களோ அதுக்கப்புறம் நான் உள்ளே போய்டுவோம் அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்லியிருக்காங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி நான் காரில் போயிட்டு கீ எடுத்துகிட்டு வரேன், அது மட்டும் இல்லாமல் காரில் ஒரு டாக்குமெண்ட் மிஸ் பண்ணிட்டு வந்தேன். ஸோ நிறைய விஷயங்களை விசாரணையில் மாற்றி மாற்றி சொல்லியிருக்காங்க. ஆனால் செல்போன் உரையாடலில் இந்த மாதிரியான தகவல் இடம் பெற்றிருக்கு அப்படின்ட்டு சிபிஐ அதிகாரியான ரகுத்துமன் அவர்கள் சுட்டி காட்டியிருக்காங்க. ஸோ எந்த ஒரு ஒய்ஃப் வந்து குளிக்கும்போது ஹஸ்பண்ட் வெளியில் இருப்பான் அப்படின்ட்டோம், அதுவும் மிட் நைட்டில் 2:30 மணிக்கு இவருக்கு என்ன வாக்கிங் போக வேண்டிய வேலை அப்படின்ற மாதிரியே கேள்வி எழுப்பியிருக்காங்க. சம்பவத்தை செய்துவிட்டு இவர் வெளியில் வந்து சும்மா ஓய்வு எடுக்கிற மாதிரி ஓய்வு எடுத்திருக்காங்க, அதற்கு மீது இவர் மீது சந்தேக கண் பார்வை வந்து ஹோட்டல் ஊழியருக்கு வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஹோட்டல் ஊழியர்களை வைத்து ரொம்ப நேரம் ஆன பிறகு கதவை வந்து திறந்து பார்த்து இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படின்றத கரெக்டாகவே வந்து செய்திருக்காங்க. இவர் மீது வந்து சந்தேகமும் வரல, இது தற்கொலை தான் அப்படின்றத ஹோட்டல் ஊழியர்களும் நம்பியிருக்காங்க, போலீஸும் நம்பியிருக்காங்க. அதற்கு பிறகு எல்லா ஃபார்மாலிட்டிஸும் நடக்குது. அடுத்ததாக சித்துவோடைய உடலானது பிரேத பரிசோதனை செய்யுகின்ற வரை இரண்டு குடும்பமும் அவங்களுடைய துக்கத்தை வந்து ஒன்றா தான் ஷேர் பண்ணியிருக்காங்க. அவங்க ரெண்டு பேருக்குள்ள பிரச்சனைகள் கிடையாது. சித்து அம்மா திடீர்னு ஏம்நாத் மீது வந்து புகார் கொடுக்க என்ன காரணம்னா, சமூக வலைதளங்களில் ஏம்நாத் சரியில்லை அப்படின்ற ஒரு விஷயங்கள் வந்து தெரிய வரும்போது புகார் கொடுக்குறாங்க. ஸோ அவங்க வந்து புகார் கொடுத்தது வந்து முன்கூட்டியே புகார் கொடுத்துருவோம், சித்து இறந்த உடனே வந்து இந்த புகார் வந்து கொடுத்துருந்தா கண்டிப்பாக வந்து இது வந்து தற்கொலை இல்லை, கொலை நடந்திருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு காவல்துறை இந்த வழக்கை வந்து எடுத்துகிட்டு இருந்து விசாரணை வந்து ஒரு துரிதமாக வந்து நடத்திருப்பாங்க. ஆனால் தற்கொலை என்கிற விஷயங்கள் வந்து முழுதுமாக நடந்த பிறகு ஒரு நாள் ஃபுல்லாக கழித்து மறாத நாள் தான் இவங்க வந்து கொலை செய்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற விஷயத்த சமூக வலைதளங்களில் தெரிஞ்சுக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி இவங்களுக்கு தெரியாமல் போனதுக்கு என்ன காரணம், இவங்க முன்கூட்டியே வந்து புகார் கொடுத்துருக்கலாமே, தவறு வந்து அவங்க மீது தானே இருக்குது அப்படின்ற மாதிரி இந்த கேள்விகளை வந்து முன் வச்சுருக்காங்க. ஸோ நம்ம வந்து நிறைய இந்த விஷயங்களை வந்து கவனிக்க வேண்டியது, ரெண்டு சைடுமே வந்து தப்பு நடந்திருக்கு. சித்துவின் அம்மாவான விஜயா அவர்கள் சித்து வந்து பணம் சம்பாதிச்சு வந்து கொடுத்துக்கிட்டே இரு, நான் வாங்கிட்டே இருக்கேன் அப்படின்ற மாதிரி சித்து வந்து பயன்படுத்திட்டு இருக்காங்க. சித்துவுக்கு உண்மையிலே என்ன பிரச்சனை இருக்குது, என்ன நடக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து அவங்களால வந்து கண்டுபிடிக்கவும் முடியல, கேட்கவும் முடியல. சித்துவோடு அவங்க வந்து கூடவேவும் இல்லை. இரண்டாவதாக ஏமந்த் அவர்கள் சித்துவை பயன்படுத்தி அவரும் வந்து நிறைய வந்து பணத்தை வந்து சம்பாதிச்சுட்டு அவரும் வந்து ஆடம்பரமான ஒரு வாழ்க்கையை வந்து சொகுசாக வாழ்ந்துக்கிட்டே இருக்காங்க. தினமும் வந்து குட்டி கும்மாளமாக இருக்காங்க. அவருக்கும்
சித்துவின் அம்மாவான விஜயாவுக்கும் சித்து நிறையவே சம்பாதிச்சு வந்து கொடுத்துருக்காங்க. அவங்கள வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேருமே வந்து நல்லா வந்து பயன்படுத்திக்கிட்டாங்க. இந்த ரெண்டு பேருக்கு வந்து மொத்த அமௌண்ட்டும் ஒரே ஆளுக்கிட்ட வரணும் அப்படிங்கிறத எதிர்பார்த்தாங்க, அது நடக்கலை. அதனால தான் சித்து வந்து இறந்து போயிருக்காங்க. இது தற்கொலையா கொலையா என்பது வந்து கண்டுபிடிப்பதில் ஒரு மிகப்பெரிய சிக்கல் வந்து ஒளிந்திருக்கு. இதில் நீதி நிலைநாட்டப்பட வேண்டும் என்பால் உண்மைத்தன்மையை வந்து முழுமையாக வந்து ரோஹித் சொன்னால் மட்டும்தான் தெரிய வரும். அடுத்ததாக இந்த விஷயத்தில் வாயை திறக்காது இருக்கின்ற ஏமந்தநாத் வாயை திறந்தால் மட்டும்தான் உண்மைத்தன்மை தெரிய வரும்னு சொல்லியிருக்காங்க. இதில் ஏமந்தநாத் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு முறையும் வந்து விசாரணையில் முரண்பட்ட தகவல்களை சொல்லிகிட்டே இருக்காங்க. இதுவே மற்ற கைதிகளாவோ மற்ற குற்றங்களை செய்தவர்களாக இருந்தால் அவங்கக்கிட்ட உண்மையை வந்து எப்போயோ வந்து கண்டுபிடிச்சிருக்கலாம். ஆனால் ஏமந்தநாத்துக்கு வந்து ஒரு மிகப்பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் சப்போர்ட் இருக்கிறதுனால அவர் இடத்துல உண்மைத்தன்மை கண்டறிவதற்கு தீவிரமான விசாரணைகள் வந்து மேற்கொள்ளலை. ஸோ எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய சப்போர்ட் இருக்கிறதுனால விசாரணையை வேறு ஸ்டைலில் மேற்கொள்ளாமல் கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா டிலே பண்ணிவிட்டு அவர் ஒரு விஐபி அப்படிங்கிற மாதிரி அவருக்கு வந்து ரெஸ்பெக்ட் கொடுத்து விசாரணைகள் போயிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி தான் சந்தேகத்தோடு வந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த விஷயங்கள் அனைத்துமே வந்து நிறைய பேருடைய இன்வால்மெண்ட் வந்து அதில் வந்து அதிகமாக இருந்திருக்கு. செத்து இறந்தது இறந்து போயிட்டாங்க, ஆனால் இதில் வந்து காப்பாற்றப்படணும், சம்மந்தப்பட்டவங்களை எல்லாருமே வந்து காப்பாற்றப்படணும். இதில் வந்து யாரை வந்து சிக்க வச்சா சந்தேகம் வராது அப்படின்னு பார்க்கும்போது சித்துவின் அம்மாவான விஜயா. இவங்களை சிக்க வச்சுட்டா சந்தேகமாக வராது. அது மட்டும் இல்லாமல் இந்த வழக்கு அப்படியே மூடுவதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் சித்து அம்மா மீது வந்து ஏமநாத் வந்து தொடர்ச்சியாக வந்து டார்கெட் பண்ணிட்டு வராங்க அப்படின்ட்டு சிபிஐ அதிகாரியான ரகுத்தமன் அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக இந்த விஷயத்தில் சித்துவுக்கும் அவங்க அம்மாவுக்கும் உண்மையிலேயே அன்றைக்கி நைட்டு வந்து என்ன பிரச்சனை அப்படின்னு பார்க்கும்போது செல்போன் உரையாடலில் அவங்க ரெண்டு பேருக்குள்ள அன்னைக்கு பிரச்சனை கிடையாது. அதுக்கு முன்னாடி அவங்க ரெண்டு பேருக்குள்ள சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்திருக்கு. பணம் கொடுக்க வாங்கல் இந்த வழக்கில் வந்து அவங்களுக்குள்ள வந்து சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்திருக்கு, அவ்வளோதான். ஆனால் சம்பவம் நடக்கும்போது சித்துவுக்கு அம்மாவுக்கு வந்து பிரச்சனையே கிடையாது. ரெண்டு பேருமே வந்து நல்ல முறையில் தான் பேசியிருக்காங்க, நல்லா தான் வந்து ஃபோன் கால் வந்து கட் பண்ணிவிட்டு அவங்கவுங்களோட ஒர்க்கை வந்து பார்க்க போயிட்டாங்க. ஆனால் சம்பவம் நடப்பதற்கு ஏமந்த் அவர்கள் ஹோட்டலில் சித்து வருவதற்கு முன்னாடியே ஒரு ப்ரீ பிளானிங் செய்து வச்சுருக்காங்க. அந்த ப்ரீ பிளானிங் சித்து வந்த உடனே கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணிட்டாங்க. அதற்கு பிறகு இந்த மரணமானது தற்கொலை தான் அப்படின்ற மாதிரி இவங்க வந்து ஒரு விஷயத்தை வந்து முடிச்சிட்டாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஏமந்த் அவர்கள் நிறைய பெண்களை ஏமாற்றி அவர்கள் விஷயத்துலேருந்து எப்படி இப்படிலாம் தப்பிச்சிருக்காங்களோ நிறைய அனுபவங்கள் வந்து பட்டிருக்காங்க. அந்த அனுபவம் தான் சித்துவுடைய வழக்கிலையும் அவரை எப்போ வரைக்கும் காப்பாற்றிட்டு வருது. இந்த காப்பாற்றல் என்பது அவருக்கு ஒரு மிகப்பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் சப்போர்ட் இருக்கிறதுனால தான் காப்பாற்றிட்டு இருக்கு. இல்லைனா அவர் என்றைக்கே தண்டனை அனுபவித்திருக்க வேண்டும்? ஏமந்த் அவர்கள் தண்டனை அனுபவிப்பாங்களா அனுபவிக்க மாட்டாங்களா? ரோஹித் ஏன் திடீரென இந்த வழக்கில் உள்ளே வரணும்? இதெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய சந்தேகத்தை ஏற்படுத்தியிருப்பதா தற்போது சிபிஐ அதிகாரி மட்டும் இல்லாமல் சமூக ஆர்வலர்கள், சித்துவின் ரசிகர்கள் எல்லாருமே இந்த கருத்துக்களை தான் வந்து முன் வச்சுட்டு வராங்க. ஸோ இன்னைக்கு சித்துவுடைய வழக்கு வந்து விசாரணைக்கு வருது. இதில் என்ன தகவல்லாம் வெளியில் வருது அப்படிங்கிறத பொறுத்திருந்து அடுத்த வீடியோ பதிவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு செய்யுங்க. ஏன்னா சித்துவுடைய ஒவ்வொரு ரசிகர்களுக்கும் இந்த விஷயங்கள் வந்து போய் சேரும். நன்றி.